கிளாஸ் சீலிங் கிளாஸ் சீலிங் ஸ்பெசிஃபிக்கா வந்து இட்ஸ் எ மெட்டஃபர் ஃபார் விமன் க்ரோத் இன் அன் ஆர்கனைசேஷன் இது ஸ்பெசிஃபிக்கா இண்டிவிஜுவலா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேங்க என்னால வந்து பெருசா இங்கிலீஷ் பேச முடியாது இல்லை நான் பர்டிகுலர் கிராமத்துல இருந்து இல்லை வந்து பர்டிகுலர் டவுன்ல இருந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து பெருசான எக்ஸ்போஷர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெர் ஆர் ரியல் சுச்சுவேஷன்ஸ் இருக்கு பட் ஸ்டில் நாம் அதுக்கான முயற்சி எடுக்காம நாமளே வந்து ஒரு சில நூட்டிச்சாக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா இந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் எ கிளாஸ் சீலிங் வி ஆர் கிரியேட்டிங் ஆர் செல்ஃப் நாமளே வந்து நம்மளை வந்து நம்மளோட எண்ணங்களுக்கு நம்மளோட முயற்சிகளுக்கு ஒரு தடையை கிரியேட் பண்ணிக்கிறோம் ஒரு சிறைப்படுத்திக்கிறோம் நம்ம எண்ணங்களை இல்லைப்பா இதுக்கு மேலே நல்ல முயற்சி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எது வந்து முடியாது அப்படின்ற ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்களோ எப்போ அதை பிரேக் பண்ணுறீங்களோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை பற்றி சொல்கிறது தான் கிளாஸ் சீலிங் இந்த சொசைட்டி எப்பவுமே ஒரு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கும் இல்லையா ஒரு ஒரு மாடல் இருக்கும் இவங்க இப்படி தான் இருக்கணும் இவங்க இந்த மாதிரி ஒரு மாடல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் இல்லாமல் அதை பிரேக் பண்ணி உங்களுக்கு வரதுக்கான ஒரு ஒரு மாடல் இருக்கும் அந்த இடத்துல இருந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க விமன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சொல்லணும் ஜெண்டர் பயஸ் சரிங்களா கிளாஸ் சீலிங் பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் பயஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு விமன் நான் மென் ஒரே டைத்துல இருந்து ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணியிருப்பாங்க க்ரோத் ரெண்டு பேர் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா மென்னுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்கும் இல்லை வந்து அடுத்தடுத்து ஹைக் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்கும் விமனுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இடத்துல இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% வந்து அதை சொல்கிறாங்க எல்லா இடத்துலையுமே ஜெண்டர் பேஸ் ஸோ கிளாஸ் சீலிங் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி பட் ஸ்டில் அவங்க வந்து வளரல இது வந்து நம்ம ஒரு ரிலிஜியஸ் பேசிஸ் சொல்லலாம் ரேஷியல் கிளாஸ் சீலிங் சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய நிறைய மெத்தட்ஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா இது எல்லாத்துலேயுமே வந்து கிளாஸ் சீலிங் இருக்குது இது சோஷியல் ஆக்சுவலாக இருந்தாலும் இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்களை எந்த டைத்தில் பிரேக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் கிளாஸ் சீலிங் பிரேக் பண்ணும்போது தெர் இஸ் லாட் ஆஃப் பாசிபிலிட்டி டு எக்ஸ்ப்ளோர் ஒரு ப்ராப்ளம் கூட ப்ராப்ளம் சொல்லுவாங்க யூ ரிமெம்பர் எந்த விஷயத்தை நீங்கள் தள்ளி போடுங்களா அந்த திங் விச் யூ போஸ்ட்போன் யுவர் சக்ஸஸ் லைஸ் நேட்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த விஷயத்தை தள்ளி போட்டுட்டே இருக்கீங்களோ அதில் உங்களோட சக்ஸஸ் இருக்குன்னா ஸோ கிளாஸ் சீலிங் எதெல்லாம் முடியாது இல்லை வந்து ஒரு கூச்சம் இருக்கும் இல்லை வந்து பயப்படுறது இருக்குல்லோ யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் த ஏரியா ஏன்னா ப்ராப்ளம் அது உங்களுக்கு செய்யணுன்ற ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் ஆனால் செய்யாமல் எது தடுக்குதோ அதுதான் உங்கள் சக்ஸஸையும் தடுக்குது உங்கள் ஹாப்பினஸும் தடுக்குது உங்களுக்கு க்ரோத்தையும் தடுக்குது அப்படின்றது யூ கேன் ரிமெம்பர் கியூ கிளாஸ் சீலிங் லெட் இஸ் பிரேக் இட்